வெல்கம் டு சனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் கிரன்ச்சியான வைட் சைஸ் ஸ்டார்டர் ரெசிபி பேபிகார்ன் குனாஃபா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. 200 கிராம் அளவுக்கு பேபிகார்னை எடுத்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி 50% அளவுக்கு பார்பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இது பாயில் பண்ணும்போது லைட்டாக சால்ட் ஆட் பண்ணி பார்பாயில் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து மசாலாலாம் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வைக்கிறதுக்காக 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு ஹோம்மேட்டிக்கா மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மேரினேஷனுக்கு தேவையான சால்ட், 1 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ், கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன், 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் பவுடர். இதெல்லாம் ஆட் பண்ணி லைட்டாக தண்ணி தெளித்து, ரொம்ப ஸ்டிக்கியாக இடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி தெளித்து இதை நல்லா நம்ம வந்து கலந்து வச்சிடலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் இது நல்லா ஊறட்டும். இந்த பேபிகார்ன் மேலே நம்ம ரோல் பண்ணி வைக்கிறதுக்காக 1/2 கப் அளவுக்கு நூடுல்ஸ் வந்து நான் பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க பேபிகார்ன் மேலே ஒவ்வொரு நூடுலாக எடுத்து இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுருங்க. இதே மாதிரியே நம்ம வச்சுருக்க எல்லா பேபிகார்ன் பீசஸ் மேலேயும் நான் நூடுல்ஸை வந்து இப்படி ரோல் பண்ணி வச்சிடுறேன். மீடியம் ஃப்ளேமில் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பீசஸ்லாம் ஒன்று ஒன்று ஆட் பண்ணி கோல்டன் ப்ரௌன் கலர் வர மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். A few minutes later. இப்போ நம்மளோட கிரன்ச்சியான பேபிகார்ன் குனாஃபா ரெடி ஆயிடுச்சு. பிளேட் பண்ணிக்கலாம். நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.